சார், நாங்கள் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நியூஸ் தெரிஞ்சு பத்திரிகாரெல்லாம் வந்துட்டாங்க சார். நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியோ க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல சார். ப்ளீஸ் 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 சார், நம்மளையே உள்ளே அலோவ் பண்ணல சார். இப்போ யாரெல்லாம் உள்ளே இருக்கா? ஜூ இன்சார்ஜ் நாலு பேரும் அந்த பசங்களோட ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க சார். சிறப்பு பள்ளியிலிருந்து நேஷனல் பூங்காவிற்கு சென்ற குழந்தைகளில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 வயது பெண் குழந்தைகள் 4 பேரை காணவில்லை. மற்றும் ஒரு மலைப்பாம்பு கூண்டிலிருந்து வெளியே வந்ததால் பரபரப்பு. சில வாரங்களுக்கு முன்பு வெளி மாநிலத்திலிருந்து அந்த பாம்பை சென்னைக்கு கொண்டு வரும் வழியில் அசம்பாவிதம் நடந்தது குறிப்பிடத்தக்கது. சம்பவ இடத்திலிருந்து யூஐ டிவிக்காக நேரடி ஒளிபரப்பு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கது சென்னை நேஷனல் ஜூ. இங்க வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாதனால சின்ன குழந்தைங்க ஒரு பயங்கரமான விஷப்பாம்பு கிட்ட மாட்டி தங்களோட உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்க உயிர் பழப்பாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்ட் டு யூஐடி. என்ன சொல்றீங்க? அங்கிருந்து இங்க வரும்போதான் உங்களுக்கு ஃபோன் கால் கூட வந்துச்சு. அப்புறம் அட என்னங்க, பாத்ரூம் இருக்க வேண்டிய இடத்துல ஜூஸ் கடை இருக்கு. ஜூல நீ வேலை பாக்குறியா இல்ல நான் வேலை பாக்குறேனா? இது ஹைதராபாத் ஜூ மாப்பியா? சென்னை ஜூ இங்க இருக்கு. தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஏ கதிர், பாம்பு பிடிச்சா இல்லையா? என்னன்ன, அது என்ன சிங்கம் புலியா? அவ்வளவு ஈஸியா பிடிக்க? சிங்கம் புலினா அவ்வளவு ஈஸியா பிடிச்சியா? அண்ணா குமார, இங்க இருந்து இங்க போக சொல்லுங்க. போ தெளிவா சொல்றேன், நீயும் பயந்து ஓடின குழந்தைங்க கண்டிப்பாக இங்கே தான் இருக்காங்க. என்னுடைய 4 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அவங்க இங்கே தான் இருக்கணும். ஒன்னும்
ப்ளீஸ். ஜூ விட்டு வெளியில ஓடி வரும்போது என் செல்போனை மிஸ் பண்ணிட்டேன். உங்க போன் கொடுத்தீங்கன்னா ஒரு கால் பண்ணிக்குவேன் சார். ரிங் கொடுத்தா ஓடி வருவேன். உள்ளே இருக்கிறவங்களே வெளியே ஓடி வந்துட்டாங்க. பாம்பு தான் சுற்றுது, யாருக்கே மிஸ்டு கால் கொடுக்க போற? ஜூக்கு வெளியில விழுந்திருந்தா யாராவது எடுத்து கொடுப்பாங்களா சார்? இந்தா. எங்க இந்த மேப்பில் காமிச்ச இடம் இதாங்க, வாங்க இந்த பக்கம் போய் பார்ப்போம். எஸ் சார். என்ன சார் பெரிய ப்ராப்ளம்? இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். மீடியா சும்மா தேவையில்லாமல் ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க, தட்ஸ் ஆல் சார். ஓகே, தேவையில்லாமல் பிரச்சனை. ஓகே சார். நீங்கள் உள்ளே இல்லை சார். சார் நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் சார், பட் தேர் நாட் ஜஸ்ட் லெட்டிங் அஸ் இன். ஜூ ப்ரோட்டோகால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட் சார். யா, இப்போதைக்கு அவங்க ஆள் தான் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இட் சீம்ஸ் வி கான்ட் கோ இன்சைட். நீங்களே ஹேண்டில் பண்ணிடுவீங்க? ஆ, தேவனா சொல்லுங்க, நான் வரேன். டெஃபினெட்லி சார், நான் கொஞ்ச நேரம் பார்க்குறேன். இல்லாட்டி ஐ வில் ஜஸ்ட் டேக் சம் மெஷர்ஸ். இங்கே எங்கேயோ ஒரு மரம் உழுக போய் கூட பாம்போ நினைச்சேன். வெல்கம் பேக். ஒரு பாம்பு கிட்ட நாலு குழந்தைங்க மாட்டிக்கிட்டு எந்த நேரத்துல எது வேணா ஆகலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நம்ம சேனலுக்காக எக்ஸ்க்ளூசிவா அந்த குழந்தைங்களோட அம்மாவோட இன்டர்வியூ. மேடம், உங்க கணவரோட டிவோர்ஸ்னு கேள்விப்பட்டோம். உங்க நாலு குழந்தைகளுக்கும் எப்ப வேணா எது வேணா ஆகலான்ற சிச்சுவேஷன்ல உங்க மனநிலை எப்படி இருக்கு? தமிழ்ல சொல்லணுமா இல்ல இங்கிலீஷ் ஹிந்தில சொல்லணுமா? விஜுவல் லாங்குவேஜ் கம்ஃபர்டபிள் வித் மேம். கேமரா பார்த்து பேசுங்க, லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு. நீங்க பேசி முடிச்சதோ யூஐ டிவி பாருங்க பாருங்க, பாத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லுங்க. கேட்கறதப்பெல்லாம் எனக்கு எல்லாம் கொடுத்த கடவுள் திடீர்னு இன்னைக்கு மனசு மாதிரி இவன் வாழ்க்கையில் கொஞ்சம் விளாண்டு பார்க்கலாம் முடிவு பண்ணுற போல இருக்கு. ஒரே நான் நான் நேசிக்கிற மனைவி தான் டைவர்ஸ். அங்கே என் குழந்தைகளுக்கு ஏதோ ஆபத்து. எதுவுமே நம்ம கையில் இருக்கும்போது அவரோட வேல்யூ தெரியுறது இல்லை. நம்ம கைவிட்டு போகும்போது தான் அதான் நம்ம வாழ்க்கையே புரியுது. இப்போ எனக்கு புரியுற மாதிரி பண்ணிக்கும்போது இப்போ கூட உங்கள் கிட்டலாம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தை என் ஒய்ஃபோட ஸ்பெண்ட் பண்ணிருந்தா நான் கோர்ட் வாசல் மதிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அது இல்லை சார், குழந்தைங்க உள்ள மாட்டிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு கமர்ஷியல் பிரேக் போகிற அளவுக்கு உங்கள் விஷயம் கிடச்சிச்சில்ல, இப்போ ஆளை விடுங்க. கவலைப்படாதீங்க மேடம், உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக கிடச்சிருவாங்க. என்னம்மா சொல்கிறாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல ராஜா. யார் கேட்டாலும் தேடுறேன்னு சொல்கிறாங்க, எதுவும் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க, உள்ளே போகவும் விட மாட்டேங்கிறாங்க. தைரியம்?